ஒரு பெண் என்றால் பெண்மைக்கான இலக்கணம் எது? வள்ளுவத்தை இலக்கிய சுடர்த்தா ராமலிங்கம் அண்ணா அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நாம் ஏன் குழந்தைகளுக்கு சொல்லி தருவதில்லை? நேற்று அண்ணா சொன்னார், 2 மார்க் கொடுக்கறானுங்க, 20 குறளை படிக்க சொல்லி 2 மார்க் கொடுக்கறானுங்க, அதை சாய்ஸ்ல விடுறீங்கன்னு சொன்னீங்களா? நான் சொல்றேன் ஏன் சாய்ஸ்ல விடுறாங்க. எப்படியும் தமிழ் வாத்தி 100 மார்க் போட மாட்டான், அந்த 2 மார்க் இதுல கழியட்டுமே தான் விடுறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறோம் நாம. உண்மையில் நேற்று அவர் சொன்னது சத்தியம், ஒற்றை குரல் போதும் நம்முடைய வாழ்க்கை முழுமையான, நம்முடைய வாழ்க்கை ஜென்ம சாபல்யம் அடைவதற்கு ஒற்றை குரல் போதும். அந்த திருவள்ளுவரிடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே எதுடா பெருசு, எது பெருசு, எது பெருசு தெரியுமா? பெண் தான் பெரியவர். அர்த்தநாரீஸ்வரர் இடத்தில் அந்த கால், நம்ம பார்வதியினுடைய கால் கொஞ்சம் சின்னதாகவும் சிவபெருமானுடைய கால் பெருசா இருக்கிற மாதிரி குரல் இருக்கிறதா சொன்னாங்க நேற்று. ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலேயே பெருசு எது தெரியுமா? அவ்வை கிட்ட கேட்டாங்க எது பெருசு, அவ்வை பாட்டி கிட்ட கேட்டாங்க எதுமா பெருசு உலகத்திலேயே, உலகம் தான் பெருசு, பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்படியா? இல்ல, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள்ளடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசன் உள்ளடக்கம், ஈசன் தொண்டர் உள்ளடக்கம். தொண்டரின் பெருமையை சொல்ல வேண்டுமோ? அவ்வ இப்ப பாரதிதாசன் தான் பெரியவர் அப்படி சொல்லலாம், தொண்டு ரொம்ப பெருசு. ஆனால் வள்ளுவன் இடத்தில் கேட்டால் பெருசு எது தெரியுமா? உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெருசு எதுனா பெண். பெண்ணின் பெருந்தக்க யாவுல, இந்த உலகத்திலேயே பெண்மையை விட பெருசு வேற எதுவுமே இல்லடா. ஏன் தெரியுமா? கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று முடித்தான். கற்பு என்கின்ற அந்த நிலை, எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாலும் கூட கற்பு என்பதற்கு முழுமையான அந்த மரபு சொல்லுக்கு முழுமையான விளக்கம் என்பது வள்ளுவனை போல வேறு யாருமே சொல்லவில்லை. கற்பு என்பதற்கு முழுமையான விளக்கம் திண்மை, திண்மை திட்பம், அந்த வலிமை, பெண்ணிற்கான அந்த வலிமை, அந்த கம்பீரம். நீங்க பாருங்களேன், வள்ளுவன் ரொம்ப நீச்சா சொல், நான் ரொம்ப பெருமையா பெருமைப்படுறேங்க, நான் பெண்ணா பிறந்ததுக்கு. ஏன் தெரியுமா? சீத்த பெண்ணா பிறந்தா பாருங்க, சீத்த பெண் இல்லையா? சீத்த செஞ்ச ரொம்ப பெரிய காரியம் என்னங்க, ரொம்ப உயர்ந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து இந்த உலகத்தை பராமரிப்பவர்கள், பெண்கள் பரிமாறக்கூடியவர்கள். இந்த பெண் தான் பெரியவ அப்படிங்கிறதுக்கு சீத்தை தன்னுடைய மென்மையான போக்கினாலேயே அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறா பாருங்க. ராமனுடைய அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டி. அந்த சீதா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கிடையாது. ராமனுடைய மிக உயர்ந்த நோக்கு எதுன்னு சொன்னா அவன் ஒரு சொல் தான் சொல்லுவான், ஒரு சொல், ஒரே வில், ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், இந்த மூணையும் காப்பாத்தனவ சீதா. இந்த பெண்மை என்கின்ற உயர்ந்த இலக்கினால், அந்த கம்பீரத்தினால் ராமனுடைய வில்லாற்றலையும், ராமனுடைய சொல்லாற்றலையும், ராமனுடைய இல்லறத்தையும் மிக சிறப்பாக காப்பாற்றி கொண்டு சென்றதனால்தான் ராமன் தன் தந்தை பெயரையும் தன் தாய் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டது போல தன் மனைவியின் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆடவர் உலகத்திற்கே புதிய மரபை காட்டினான் சீதாராமன், ஜானகி ராமன். எந்த ஒரு பெண்ணுக்கும், கணவனுக்கோ அப்பாவுக்கோ அந்த பெயர் இல்லாமல் ராமன் என்கின்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைப்பதில்லை. ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சீதாராமன், ஜானகி ராமன், லக்ஷ்மி நாராயணன் என்று அந்த மனைவியின் பெயரையும் சீதாவினுடைய பெயரையும் ஜானகியினுடைய பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மரபு எப்படி வந்தது?
புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை என்றானே. ராமன் ஏறுபோல் பீடுநடையை போடுவதற்கு சீதா பிராட்டி அந்த இல்லறத்தை காப்பாற்றினாள் இல்லையா? அதுதான் சீதா. ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ராமனே சின்ன பிள்ளை, சீதா அதை விட சின்ன பிள்ளை, ரொம்ப குறைஞ்ச வயசு. ரெண்டு பேருக்கும் இவ்வளவு பெரிய அனுபவங்களை அவர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுடைய வயதை பார்க்கக்கூடிய நிலையிலே ராமனுக்கு ஒரு 24-25 வயசு, சீதாக்கு ஒரு 18-20 வயசு, அவ்வளவுதாங்க. அத்தனை துன்பங்களையும் சகித்தார்கள், அத்தனை நிலையையும் கடந்தார்கள் என்றால் அந்த பெண்மை என்கின்ற அந்த இலக்கணத்தினுடைய உச்சநிலையில் கொண்டு போய் உட்கார்ந்திருந்தாள் சீதா பிராட்டி. அந்த சீதையினுடைய மிக உச்சமான நிலை, உன்னால ஒரு ஒரு சிறிய சூழல் வருகிறது. உட்கார்ந்திருக்கா, அனுமன் வரான். அண்ணா நல்லா சொன்னார், சீதா அப்படின்னு இறங்கல அனுமன், ராமா என்று சொல்லிதான் இறங்கினான். ராமா என்று சொல்லி இறங்கக்கூடிய அந்த அனுமனை பார்க்கிறாள் சீதா. அனுமன் வேகமாக பேசக்கூடியவன், அவன் சொல்லின் செல்வன். நான் இந்த இடத்துல வியந்து பார்க்குறேன், ஒரு பெண் எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருப்பா, இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன், கவிஞர் வினோதினி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பார்க்குறேன், குணசுந்தரி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இவங்களாம் ரியாக்ட், எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சூழலில், அப்படி தான் பார்க்கறது உண்டு. சீதா உட்காந்துருக்கா, அனுமன் வராங்க, வந்து சொல்கிறான், அம்மா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற, நான் ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ வா என் தோள் மேலே உட்காந்துக்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், ராமன் கிட்டந்தான் நான் வந்திருக்கேன்னு கனையாழியை காட்டினான். சீதா பார்த்தா சிரிச்சா, சிரிச்சு சொன்னா, ஏ அனுமனே, நான் இங்கே உட்காந்துட்டுருக்குறேன்னு நினச்சியே, நான் ஏன் உட்காந்துருக்குறேன்னு நினைக்கிறேன், ஏன் உட்காந்துருந்தேனா, நான் நினச்சி பார்த்தேன் நம்மளுக்கு லிஃப்ட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா வரீங்களா, அதுவும் குஷன் லிஃப்ட்டு. அனுமன் பயங்கரமாக பறந்து வேற, ஃப்ளைட் வேற, குஷன் இதில் ஃப்ளைட்டில் போகிறதுனா டக்குன்னு, ஐயோ என்ன எதுக்கு இந்த சூழல், நாம நம்ம ராமன் கிட்ட போயிடலான்னு ஓடி தான் போயிருப்பாங்க எல்லாரும். சீதை உட்காந்துருந்தாங்க, அதுதான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படிங்கிறது. இந்த பெண் பெரியவள் அப்படின்னு காட்டுவதற்கான வாய்ப்புகள் சூழல் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் தன் பெண்மையை நின்று நிலை காட்டக்கூடியவர்கள் தான் உலகத்தில் சரித்திரமாக போற்றப்படுகிறார்கள், மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையில் வாழ்கிறார்கள் என்பதற்கு சீதா பிராட்டி ஒரு உதாரணம். வந்து கேட்கிறான், வாமா போலாம். சீதை சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஏ அனுமனே, நீ என்ன நினைக்கிற, என்ன நான் ஏன் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினைக்கிற, சொல் இருக்குல்ல என்னுடைய, ஒரு சொல், ஒரு சொல் போதும், இந்த உலகம் மட்டும் இல்லை இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா பிரபஞ்சங்களையும் எல்லை நீத்த உலகம் எல்லாத்தையும் என் சொல்லினால் சுடுவேன். தெரியுமா உனக்கு, சொல்லு சொன்னாலே சுற்றுவோம். ஆனா ஏன் உட்கார்ந்துருக்கிறேன்னா, என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல மிஸ்டர் ராம், என்னுடைய கணவர் ராமன், தசரத ராமன், கோதண்ட ராமன், அவனுடைய வில் இருக்கு இல்லையா கோதண்டம், அந்த வில்லினுடைய ஆற்றலுக்கு மாசு வந்துடும். மனைவி அடுத்தவன் பறித்து கொண்டு போனான், இவன் வில்லாற்றல் சிறந்தவனாக இருந்தாலும் தன் வில்லினுடைய வலிமையால் அந்த பெண்ணை கூப்பிட்டு கொண்டு வரவில்லை, அந்த பெண் தானாக வந்து சேர்ந்தாள் என்றால் என்னுடைய கணவனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு ஏற்படும் என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறேன், எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் என்று சொல்லிவிட்டு போனவள் சீதை. அதனால் காப்பாற்றினாள், ராமனுடைய வில்லறத்தை காத்தாள், சொல் அறம், ராமனுடைய சொல் அறத்தை காத்தாள். பெண்ணிற்கான மிகப்பெரிய விளக்கம் எது தெரியுமா, அந்த பெண்ணை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்க உதாரணமா பாருங்களேன், இப்ப குணசுந்தரி அக்காவை பாருங்க, எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்டான மாதிரியே தெரியல, ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, நேத்து அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க, ஆனால் காலையில் வெண்பட்டிலே தேவதை போல வந்து அந்த குரூப்பில் அப்படியே பாரதி ராஜா படம் எடுக்கும்பொழுது எப்படி மரத்தை சுற்றி அந்த தேவதைகள் சுற்றி கொண்டு இருப்பார்களோ அந்த அளவுக்கு வெண்பட்டிலே வந்து நின்று இருக்கிறார். உண்மையில் பார்த்தா பெண் வந்து ஒரு வித்தியாசமான படைப்புங்க,
வள்ளுவன் தான் அதை ரொம்ப சூட்சுமத்தை, அந்த உயிர் நாடி, அந்த நரம்ப நாடி நரம்ப சொன்னவன் வள்ளுவன் தான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால எல்லாருக்குமே அந்த 10 குறளையும் விளக்கத்தோடு சொல்லி கொடுங்க. சொல்றான் அந்த வள்ளுவன், சொல்றான் பாருங்களேன், ஒரு பெண் யார், தற்காத்து, என்னென்ன வேலை செய்யறா பாருங்க, தற்காத்து, தன் கொண்டான் பேணி, தன்னை யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறானோ அவனையும் காப்பாத்தி, தற்காத்து, தன்னை காத்து, தன்னை கொண்டவனையும் காத்து, தகை சான்ற சொல் சொல் காத்து, இவ்வளையும் காப்பாத்தினாலும் சோர்வே இல்லாம இருப்பாளாம், ஃப்ரெஷ்ஷா இருப்பாளாம். தற்காத்து, தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, சோர்வில்லாள் பெண். அடுத்த நிலைக்கு அப்படி தூக்கிட்டு போறான் பாருங்களேன். நேத்து தட்சிணாமூர்த்தி சார் வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கெல்லாம், இங்கதான் கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு தான் போறோம். அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில், நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு உதவியும் கேட்கல, தானே எல்லாம். யார் இந்த பெண், இந்த பெண்மை எது? அவங்க மட்டுமல்ல, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மட்டுமல்ல, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் அப்படித்தான், தாய்மார்களும் அப்படித்தான், நான் அப்படித்தான், என் தாய், என் பாட்டி அப்படித்தான், என் பிள்ளை அப்படித்தான். அது என்னது? தெய்வம் தொழாள், அற்புதமான குரல் அது. தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள். கொழுநன் தொழுதல் என்பது இல்லறத்தை காத்தல். தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்மழை. பெய்யென பெய்யும் மழை அப்படின்னா எப்படி நாம விளக்கம் சொல்லிட்டோம்னா, தப்பா விளக்கம் சொல்லிட்டோம். இவ எப்படின்னா, இந்த மாதிரி பத்தினி தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் வெளியில போய் மழை பெய்யி அப்படின்னு உடனே பெஞ்சிரும் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க? அப்படிலாம் கிடையாது, அது யார் சொன்னாலும் பெய்யாது மழை. அதற்கான உண்மை விளக்கம் என்ன தெரியுமா? தெய்வம் தொழாள், அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பீடன்று, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இல்லறத்தை காக்கக்கூடிய அந்த பெண் பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட மழையா அந்த பெண். அவகிட்ட போய் நீங்க எது கேட்டாலும் உடனே கிடைக்குங்க, அதான் பெண்மை. அந்த பெண்மையினுடைய பலம், அந்த பெண்மையினுடைய ஆற்றல். அதனால் தான் பெண்ணினுடைய பெயரை தன் பக்கத்திலே போட்டுக்கொண்டு ராமன் அந்த மரபை ஏற்படுத்தினான் என்று நான் சொன்னேன். நெருப்புங்க சீதை, இந்த பெண்மையினுடைய நெருப்பின் உச்சத்தை நெருப்பின் மூலமாகவே காட்டுகிறது கம்பர் காப்பியம் நமக்கு. ஒண்ணல்ல, நெருப்புக்கும் சீதைக்கும் தொடர்பு, பெண்மைக்கும் நெருப்புக்கும் தொடர்பு, ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ரெண்டும் சூடானது. முதல்ல ராமன் போறேங்கிறான், சீதை இப்படி ஆரம்பிக்கிறா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. காடு சுடும்பா, நீ வர முடியாது. ஏ, உன் பிரிவு தாண்டா எனக்கு சுடும், உன் கூட வந்தா எனக்கு காடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன் பிரிவு தான் சுடும், நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு என்று சுடுமோன்னு கேட்டான். அடுத்த நிலையில சுடுவேன் அப்படின்னா எங்க, அனுமன் கிட்ட. அனுமனுடைய வால்ல தீ வச்சிட்டாங்க, தீய பார்த்து சொன்னான், ஏ அக்கினியே, அவனை சுடல், சுடாத, சுடுமோன்னு கேட்டா சுடுவேன்னு சொன்னான், சுடேன் என்று அந்த தீக்கு ஆணையிட்டால் கடைசியில் அக்னி பிரவேசத்தில் இறங்குகின்ற பொழுது அந்த தீயினையே தன்னுடைய வெப்பத்தினால் சுட்டாள். சுடுமோன்னு கேட்டா சுடுவேன் என்று சொன்னாள், சுடேன் என்று ஆணையிட்டாள், அந்த தீயை சுட்டாள். சூடுக்கும் பெண்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மிக சிறப்பாக கம்பகாப்பியம் சொல்லிக்கொண்டே நகர்கிறது. நான் இன்னும் சற்று நேரத்தில் நான் நிறைவு செய்கிறேன். அண்ணன் வந்து இங்க நின்றுட்டார் பாரதியில், வந்த வேலை முடியணும்ல. எனக்கு சீதையினுடைய ரொம்ப, பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்றதான், இச்சை இருக்கு இல்லைங்க, இச்சை. ஆண்களுக்கு இச்சையை அடக்குவதற்கான நிறைய கற்பிதங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. ராமனை பத்தி பேசும்போதே எத்தனை ஆண்களுக்கு சூடு விழுது. எப்படி பேசிக்கிட்டே இருந்தார்ல நேற்று தமிழறிவுமணியன் ஐயா அவர், ஆண் வந்து தொடக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, நெஞ்சாலையும் நினைக்க கூடாதுப்பா ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இந்த கற்பிதங்களும் பெண்களுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆழமாகவும் மிக சிறப்பான வகையிலும் பெண்ணுக்கு சொல்லப்படுது. இந்த பெண்ணிற்கு சொல்லக்கூடிய அந்த சூழலை நான் ஒரு சில நிமிடங்களுக்குள் சொல்லி அதை கடக்கிறேன். ராவணன் இருக்கானே, 10 தலைங்க, ஹேண்ட்ஸம் மேன்,
பத்து தலை. வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோல், நாரதற்கு ஏற்ப நயம்பட உரைத்த நா, சங்கரன் கொடுத்த வாழ், மௌலி பத்து. எப்படி இருப்பான்? அப்படி ஜெஜாண்டிக்கா இருக்கிறான். நம்ம சீதா புராட்டி கிட்ட வந்து காலில் விழறாங்க, காலில் விழறாங்க. தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூர ஆர்ப்பித்தீர், பகைவரச்சம் தீர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்வித்தீர், தீர்தீரம்மான்னு காலில் விழறான். கொஞ்சமாவது அந்த பெண்ணுக்கு மேட்டிமை வரணுமே. ஒருத்தன் வந்து எப்படி காலில் விழுந்து கிடக்குறான் பார். அடுத்தது சொல்றாங்க, அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள் இழுக்குற்றாளோ. அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள் இழுக்குற்றாளோ. அகலிகையை சொன்ன உடனே சீதா அப்படி பார்த்தா, தனக்கு முன்னால் வந்து தன் காலில் தன் அழகை பேசி பேசி காம வயப்பட்டு வந்து காலில் விழக்கூடிய அவனை பார்த்து இப்படி கேட்ட பார்த்தா, அவ சொன்னது தாங்க சாபம். அந்த பெண் அந்த திண்மையில நின்று நான் யோசிச்சு பார்த்தேங்க, நம்முடைய பெண்களினுடைய இந்த உச்சமான சூழ்நிலையில இந்த சஹஸ்ரஹாரத்துல வரும் உணர்வு, அது உண்மையா சொல்றேன், சூட்சுமமா முன்னால யாராவது தப்பான எண்ணத்தோடு இருந்தால் அவர்களுடைய ஆயுளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேற அப்படி அறுத்துறோம். அந்த சூடு அதுதான் பெண்மையினுடைய மிகப்பெரிய உச்சம். அவ பார்த்து கேட்டா, காலில் விழுந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்து பேசினாள் சீதை, பழி இது பாவம் இது என்பதை உணர்கிலை, பகரத்தக்க மொழி இவை இல்லை என்பதை கேட்கலை, கிழிகிளை நெஞ்சும் வஞ்ச கிளையோடும் இதுகாரம் அழிகளை எனில் கற்பு என்னாம் அறம்தான் என்னாம்னா, அதுதாங்க கடைசி அவ பேசின பேச்சு. அடுத்தது அவனுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு. சீதையினுடைய உச்சம், சீதா அப்படி நிக்கிறார் அந்த நிலையில் தன்னைத்தானே மிக சிறப்பான வகையிலே, மிக சிறப்பான நிலையிலே சீதை ராமனுக்கு துணையாக தன்னைத்தானே உயர்த்தி ராமனுடைய இல்லறத்தையும் ராமனுடைய வில்லறத்தையும் ராமனுடைய சொல்லறத்தையும் காக்கிறாள். இது சீதா. நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பாத்திரத்தை சொல்றேங்க. எத்தனை பேருக்கு அந்த பாத்திரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்ப ராமாயணம் எல்லாம் நான் வந்து மதத்திற்காகவோ சாமிக்காகவோ படிக்கிறது இல்லைங்க, நான் வாழ்க்கைக்காக படிக்கிறேன். வாழ்க்கைக்காக ஒவ்வொரு பாத்திரங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பாத்திரங்கள். நான் வியந்து பார்க்குற ஒரு பாத்திரம் எது தெரியுமா? பெண்ணா நான் ரொம்ப வியக்கிற பாத்திரம், மண்டோதரி. மண்டோதரிங்க அந்த ஒரு பெரிய ஆம்பளைக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்தான். ஒரு தலை இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணாலே அவன் நடு ரோட்ல நிக்கிறான், இவனுக்கு பத்து தலை. ஒரு அன்பான வார்த்தையும் பேசல. சீதை பத்தி என்னைக்கு அந்த கேட்ட நங்கைய அவன் மறக்கலையே, அன்னிலேருந்து அவன் புருஷன் அவன் கிட்ட இல்லை. ஆனா மண்டோதரி பாருங்களேன், இந்த இடத்துல நான் சொல்லி நிறுத்துறேன். கண்ணகி இருக்கால, அவ இந்தா சின்ன பிள்ளை தானே, அவளுக்கும் 24 வயசு தாங்க. மதுரை எரிக்கும் போது புருஷன் இல்லாம போகும்போது, கல்யாணம் பண்ணும்போது 12 வயசு, 12.5 வயசுல போயிட்டான், 24 வயசுல தான் வந்தான், வந்து ஒரு 2 மாசம் கூட கூட இல்ல போயிட்டான். இவளுக்கு இதாங்க கண்ணகி. கண்ணகிக்கு எதுங்க கொடுத்துச்சு தைரியம்? பெட்பு. தன் கணவன் மீது வைத்திருந்த அந்த பெரு விருப்பம் இருக்குல்ல, அதாங்க தைரியம், ஒரு பெண்ணிற்கான அடிப்படைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோவலனை கொன்றது எது? கோவலனுடைய தீவினையா, ஊழ்வினையா? கிடையாது. கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது, கோவலனை கொன்றது கண்ணகியின் நேர்மை. ராவணனை கொன்றது ராவணனின் தீவினை கிடையாது, ராவணனை சாய்த்தது மண்டோதரியின் கற்பு. மண்டோதரி கற்பின் கனலையா அப்படி நிக்கிறாங்க, அவ அப்படி படுத்து நிக்கிறா. ராணுமன் பார்த்தான் சீதை அப்படின்னு இறங்கிட்டான், லேண்ட் ஆயிட்டான் கீழே லேண்ட் ஆயிட்டான். இது சீதையா தான் இருக்கணும்னு. ஒரே ஒரு வித்தியாசத்துலதான் இவ சீத்தை இல்லைன்னு சொன்னான். என்னன்னா, இவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டான் சீதை, அதனாலே இவ சீத்தை இல்லை. மண்டோதரியை சீத்தை என்று நினைத்தான் அனுமன். அந்த பெண், அந்த பெண்மைங்கிறது இந்த பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க தாயா தாரமான்னு கேட்பாங்கல்ல,
இந்த பெண்மையில் ரெண்டு விதம் இருக்குங்க. அவள் வந்து பல டைமென்ஷன் எடுத்துக்கிட்டே வருவா. அம்மா, மனைவி, மகள், தங்கை, தோழி, காதலி, இப்படி நிறைய முகங்கள் இருக்கு அவகிட்ட. என்ன கேட்டிங்கன்னா எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சக்தி நிலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்மையினுடைய உச்சம் வேலை செய்கிற இடம் எது தெரியுமா? அந்த மனைவியாக இருக்கிற அந்த தருணம் தான் ரொம்ப உச்சமான நிலை. எங்கள் அம்மா கூட கேட்டாங்க, அம்மா தான் பெரியவ, என்ன மனைவி பெரியவங்கிற நீ? நான் சொன்னேன், இப்போது உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் யாரை பார்ப்பீங்கன்னு கேட்டேன். பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அவன் பொண்டாட்டி பார்த்துப்பா, என் புருஷனுக்கு வேறு யாருக்கா? நான் எங்கள் அப்பா, உங்கள் அப்பாவை தான் பார்ப்பேன் நாங்கள் அம்மா. அதுதான் உண்மை. தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிகளை தியாகம் செய்வாங்க பெண். அது பெண்மையினுடைய உச்சம். அது இந்திரஜித்தன் செத்து கிடக்கிறான். அது ராமலிங்க அண்ணா எப்படி சொல்வார், நான் ருசிச்சு ருசிச்சு கேட்டிருக்கேன். இந்திரஜித்தன் செத்து கிடக்கிறான். இந்திரஜித்தனை பார்க்குற அந்த தாய் பார்த்து, ஐயோ மகனே, அப்படியே வந்து விழுந்தானா மேலே? மேலே எப்படி விழுந்தானா? ஒரு மலை இருந்தது, அந்த மலையில் ஒரு மயில் வந்து மோதுற மாதிரி மோதி விழுந்தானா கீழே. விழுந்து பையனை பற்றி தானே பாடணும், பையனை பற்றி சொல்லிட்டான். பாடிக்கிட்டே வந்து கடைசி எங்கே தெரியுமா நிறுத்தினா? அறக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர்கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோன். அங்கே கூட புருஷனை பற்றி தான் கவலைப்பட்டான். சரி, இப்போ புருஷன் விழுந்து கிடக்கிறான். இது நான் இந்த செய்தியோடு நான் இப்படி நிறுத்துறேன். அங்கே கிடக்கிறாங்க. அண்ணா சொல்லி கேட்கணும், அந்த இசை குரல், குரல் வந்து அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குரல். அப்படி இசையா அவர் சொல்லும் பொழுது நான்லாம் வந்து நேராக போர்க்களத்தில் தான் நிற்பேன். இப்படி கிடக்கிறான், எவ்வளோ பெரிய உருவங்க அப்படி கிடக்குது. ஓடி வந்து மேலே விழுந்தா. விழுந்து எப்படி விழுந்தான்னா, தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன. தரங்கம்னா இன்னல், கடல், நீர்வேல், அந்த அந்த நீரில் தரங்கம்னா கடல் அப்படி நிற்கிற மாதிரி, அந்த மின்னல் விழுந்த மாதிரி, கடலில் மின்னல் விழுந்த மாதிரி விழுந்தாலாம். இப்போ பாருங்களேன், பையனோட மோதும் போது மலையில் மயில் மோதிச்சு, மயில் வேறு மலை வேறு. புருஷன் கடல், மனைவி மின்னல், மின்னல் வேறு கடல் வேறு. இல்லை, விழுந்த அப்புறமா ரெண்டும் ஒன்று தான். உள்ளே அப்படியே விழுந்துட்டான், உள்ளே போயிட்டு அப்படியே விழுந்துட்டான். விழுந்துட்டு கம்பன் எழுதுறாங்க பாட்டு. நீங்கள் அந்த ரெண்டே ரெண்டு பாட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா, உண்மையாக படிச்சிட்டோம்னா ஆன்மாவிற்குள் ஒலிக்கும் மணி. விழுந்துட்டு அவள் புலம்புறாளா, ஏங்கி எழுந்து விழுந்துட்டா, என்னென்னமோ கூப்பிட்றா. கூப்பிட்டு ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு மார்பினை தன் தழை கைகளால் தழுவி, தன்னுடைய தழை போன்ற கைகளை எடுத்து அப்படி தழுவி தழுவி தனி நின்று அழைத்து. புருஷன் விழுந்திருக்கான், என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னா எந்திரிப்பான் இவன்? என்னென்னமோ சொல்லி பார்த்து தான் எந்திரிக்க மாட்டேங்கிறான். தனிமையில் இருக்கின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சில விழிகள் இருக்குல்ல, மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் அழைத்து கொள்ளுகின்ற விழி. தனிமையில் தான் தன் கணவனை அழைக்கின்ற அந்த பெயர் சொல்லி அழைத்தாளாம் கீழே விழும்பொழுது. தனி நின்று அழைத்து உயிர்த்தாள், உயிர் நீங்கினாள். அவ்வளோதான், அந்த நிக்னேமை கூப்பிட்டுட்டு செத்துட்டாங்க. அவள் புலம்புற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒப்பாரிக்குன்னே கம்பனுக்கு தனி டாக்டரேட்டே கொடுக்கலாம். தனி அந்த ஒவ்வொரு ஒப்பாரியும் எடுத்தீங்கன்னா, அதில் அந்த மண்டோதரி சொல்கிறத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அது பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே காட்சியாக விரியும். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, அந்த வெள்ளெருக்கன் சடைமுடியானுடைய மலையை எடுத்த அந்த திருமேனி, மேலும் கீழும் எள் இருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்த வாரம். ராமனுடைய அம்பு எல்லாத்துலேயும் தொலைச்சிருச்சான் போய். எப்படி எழுதுறான் பாருங்க, வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி, எனக்கு மலர் போயிருச்சு,
என் மலர் போயிடுச்சு, என் கூந்தல்ல இனி மலர் இல்லை. ஆனால் ராமன் உயிரோடு இருக்கிறான், சீதா உயிரோடு இருக்கிறா, சீத்தைக்கு தலையில் பூ வச்சிக்கிற அனுமதி உண்டு. அவன் அங்கே புலம்புறா பாருங்க, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அப்படி போய் தேடிச்சா என் புருஷனுடைய உயிரை தேடிச்சா, ஜானகியினுடைய ஆசை இங்கே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடிச்சா, சொல்லிக்கிட்டே இது சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. நான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ராவணன் செத்துட்டான், மண்டோதரியும் செத்துட்டான், இப்போ கதை முடிஞ்சுது. அடுத்தது மகுடாபிஷேகம், அவங்க போகிறாங்க. பெண்மையினுடைய உச்சமாக ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த அவைக்கு சொல்கிறேன், எவ்வளவுதான் ஆண் திணவெடுத்து வெளியில் சுற்றினாலும் கற்புக்கரசியான ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த ஆணினுடைய இறுதி அந்த பெண்ணினுடைய காலடியில் தான் வந்து விழும். இயற்கை இதை தவிர்த்து வேற வாய்ப்பையே தந்த இல்லை. பெண்மையினுடைய உச்சத்தை சொல்கிறேன், ராவணன் செத்து போயிட்டான், நீர்க்கடன் செய்கிறார்கள், கம்பன் ஒரு பாத்திரத்தை மிக சிறப்பான முறையில் படைத்து அந்த பாத்திரத்தின் உச்சத்திலே பெண்மையை வெற்றி பெற செய்திருக்கிறான் என்றால் அது மண்டோதரியின் பாத்திரம். மண்டோதரி கீழே விழுந்து கிடக்கிறாள். முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க? ராவணனுக்கு பண்ணாங்களா மண்டோதரிக்கு பண்ணாங்களானா? முதல்ல கிரியை பண்ணது, முதல்ல கொண்டு போய் புதைச்சது, முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியத்தான். மண்டோதரிய புதைச்சிட்டாங்களா? எரிச்சிட்டாங்க, எரிச்சு அந்த இடம் இருக்கு. மக்களே, கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும், கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா? இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள், பெண்மையினுடைய அந்த தன்மையை, அந்த சூட்சும கலையை. மயன் மகள் எங்கே அடங்கினாளோ, மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள், ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் மிக சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடுதான் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற இந்த நிலையில் கம்பனில் பெண்மை என்கின்ற தலைப்பில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து சில நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.